சிப்பிக்குள் முத்து சீரியலா நடிச்சது மூலமா பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது காதலா மாறி கடந்த மார்ச் மாசம் விஷ்ணுகாந்துக்கும் சம்யுதாக்கும் திருமணம் நடந்துச்சு. ஆனா இவங்களுக்கு கல்யாணமாகி 2 மாசம்தான் ஆகியிருக்கு. இந்த நிலையில இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட் தான். ரெண்டு பேருமே வெட்டிங் போட்டோஸ் அதுக்கப்புறம் கப்பல் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ரொஃபைல இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அன்ஃபாலோவும் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா விஷ்ணுகாந்த் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில அஃபயர் உண்மையான காதலா கூட பொய்யான காதலா வாழ்க்கையை தொடங்க போகுது. நீங்க யாருமே நினைச்சு பார்க்காத ஒண்ணு நடக்க போகுது. சோ உங்க ஏமாற்றத்தை தாங்கிக்க பலம் வேணும்னு இப்பயே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குட் லக் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லியிருக்காங்க. சம்யுதா நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்றது மூலமா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. விஷ்ணுகாந்தும் நோ மோர் சைலன்ஸ்னு ஸ்டோரி போட்டிருக்காரு. ரெண்டு பேரும் சீக்கிரமே என்னதான் பிரச்சனை போகுது, டிவோர்ஸ் பண்ண போறதா வர நியூஸ் உண்மையா என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களே அபிஷியலா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.